இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பிக் பாஸ் சீசன் ஃபைவ்ல கடைசியா ஒரு வழியா அந்த எவிக்ஷன் பாஸ் டாஸ்க் அப்படியே வெற்றிகரமா நடந்து முடிஞ்சாச்சு. இதுல ராஜு அக்ஷரா சண்டையில வந்து ஏதாவது பெரிய பிரச்சனை வரும்னு பார்த்தா அவங்க ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சி அழுது ஒன்று சேர்ந்துட்டாங்க. இப்போ தாமரை அந்த டாஸ்கை ஜெயிச்சதுனால அவங்க எவிக்ஷன்ல இருந்து சேவ் ஆயிட்டாங்க. இப்போ 9 பேர் வந்திருக்காங்க உள்ளார. இதில் கடைசி 3 பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அமீர், வருண் அண்ட் அபிநய், இவங்க 3 பேர் இருக்காங்க. அபிநய்க்கு ஓட்டு ரொம்ப கம்மி, அமீர் அண்ட் வருண் கூடையில் ஓட்டு டிஃப்ரென்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ அவதில் யார் போவாங்கிறது இனிமேல் தான் நமக்கு தெரியும். ஆனால் அபிநய் போகிறது கிட்டத்தட்ட உறுதியான விஷயமாயிடுச்சு. நாளைக்கு ஒரு நாளில் ஏதாச்சும் ஒரு டாஸ்க் வச்சு காப்பாற்றாட்டி ஒழிய அவர் கண்டிப்பாக கிளம்பிடுவார். ஸோ ராஜுவும் பிரியங்காவும் தான் டாப்பில் இருக்காங்க. அதில் ராஜு 30% ஓட்டுகளோடு வந்து ஒரு 3 பேர் ஓட்டு போட்டால் ஒரு ஓட்டு அவருங்கிற அளவுக்கு வந்து சூப்பராக ஓட்டுகள் வாங்கிட்டு இருக்காரு. 600,000 ஓட்டில் கிட்டத்தட்ட 185,000 ஓட்டு அவருக்கு விழுந்திருக்கு அப்படின்னா அவருடைய பாப்புலாரிட்டியை பார்த்துக்கலாம். ஸோ ராஜு தான் வந்து கிட்டத்தட்ட டைட்டில் வின்னர் ஆகிற அளவுக்கு அவர் தான் வந்து ஓட்டுகள் வாங்கியிருக்காரு. அபிநயும் வருண் அமீர் கம்மியாக இருக்காங்க. ஸோ உங்களுக்கு யார் வெளில போகணும்னு நினைக்கிறீங்க? டபுள் எவிக்ஷன்னா ரெண்டு பேரில் யார் போனால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏங்கிற காரணத்தை சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்கள்.